வணக்கம் வியூவர்ஸ். சர்க்கஸ் ஷூட்டிங்கில் இருந்து லீக்கான வீடியோ. தளபதி விஜய் எப்போதுமே அதிகம் பேச மாட்டார், அமைதியாகத்தான் இருப்பார் என பலர் சொல்வார்கள். ஆனால் அவர் அப்படி இல்லை, மிகவும் நன்றாக பேசுவார், ஜோக் அடிப்பார், அன்பு காட்டுவார் என அவருடன் பழகிய பிரபலங்கள் சொல்கிறார்கள். அவருக்கு பெரிய அளவில் மாசான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. விஜய் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர். விஜய் தமிழ் சினிமாவில் வேக வேகமாக நம்பர் ஒன் இடத்தை நோக்கி பயணிக்கின்றார். அதற்கு உதாரணமாக சர்க்கார் படத்தின் வியாபாரத்தை சொல்லலாம். சர்க்கார் படத்தின் மூலம் பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனை செய்ய இருக்கிறார் விஜய். முருகதாஸ் விஜய் மூன்றாவது முறையாக கூட்டணி அமைத்திருக்கும் இப்படம் அரசியலை பற்றி பேசும் ஒரு படம். சர்க்கார் கேரளா உரிமையை முன்னணி நிறுவனம் ஒன்று வாங்க உள்ளதாம். அதுவும் இதுவரை எந்த தமிழ் சினிமாவிற்கும் இல்லாத அளவிற்கு அதிக தொகை கொடுத்து சர்க்காரை வாங்கியுள்ளதாம். மேலும் ரஜினியின் 2.0 விட சர்க்காருக்கு கேரளாவில் எதிர்பார்ப்பு அதிகம் என கூறப்படுகின்றது. தளபதி அரசியலுக்கு வர வேண்டும் என்று ரசிகர்கள் விரும்பும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு படம் வருவது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். வெளிநாட்டில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மீண்டும் சென்னையில் படக்குழு வேலையை ஆரம்பித்துள்ளனர். படத்தின் ட்ரெய்லர் ஆடியோ எல்லாம் எப்போது என தெரியவில்லை. தற்போது வந்த தகவல் என்னவென்றால், வரும் செப்டம்பர் மாதம் படு பிரம்மாண்டமாக சர்க்கார் ஆடியோ வெளியீடு நடத்த இருப்பதாகவும் அதில் ஏஆர் ரஹ்மான் லைவாக பாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் கூட நடிகர் பிரேம் பேட்டியளித்துள்ளார். யார் இவர் என நீங்கள் கேட்கலாம். விக்ரம் வேதா படத்தில் நடித்திருந்த பிரேம் தான் இவர். இன்னும் சொல்ல போனால் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவரும் பூஜாவும் வெற்றி பெற்றார்களே, அதே பிரேம் தான். அவர் தற்போது விஜய் சார் பேச மாட்டார், மிகவும் அமைதியாக இருப்பார் என சொல்கிறார்கள். ஆனால் ஒருமுறை விசேஷ நிகழ்ச்சியில் அவரிடம் நேரடியாக போய் பேசினேன். அப்போது அவர், விக்ரம் வேதா படம் பார்த்தேன், நன்றாக நடித்திருக்கிறீர்கள் என வாழ்த்தினார். பின் படப்பிடிப்புகளில் அடுத்த முறை பார்த்தபோது வா நண்பா என நெருக்கமாக பேசினார் என பிரேம் கூறினார். அவர் படப்பிடிப்பிற்கு வந்தபோது அனைத்து ரசிகர்களும் அவரின் கார் மீது விழுந்தார்கள். ரசிகர்களின் அவ்வளவு அன்பை அப்போதுதான் நேரில் பார்த்தேன் என கூறியுள்ளார். இப்படம் தீபாவளிக்கு வர உள்ளது. படம் வெளிவர சரியாக 100 நாட்கள் உள்ளது. இதை விஜய் ரசிகர்கள் தற்போதே கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். ட்விட்டரில் சர்க்கார் சரவெடியின் 100D என்ற டாக்கை இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து மாஸ்க் காட்டி வருகின்றனர். சர்க்கார் தீபாவளிக்கு சோலோ ரிலீஸாக வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருகிறதாம். இந்த நேரத்தில் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட விஜயின் சர்க்கார் லுக் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.